வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்துட்டு நல்லா இருக்கேங்க. ஏன் இவ்வளோ நல்லா வீடியோ போடலை அப்படிங்கிறது என்னோட கம்யூனிட்டி பேஜ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் சில பேர் வந்துட்டு என் வீடியோ போடலை, என்னாச்சு, எப்போ வீடியோ திரும்ப போடுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் வந்துட்டு இருக்குதுங்க. அதாவது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வந்துட்டு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. 2 மாதமாக நான் இப்போ இந்தியாவில் தான் இருந்தேன். எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அது முத நாள் சரஸ்வதி பூஜைக்கு முத நாள் வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு படுத்து நல்லா தான் படுத்திருக்காங்க. 2:30 கூட எழுந்து தண்ணி குடிச்சிட்டு தான் படுத்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுட்டு எழுந்திரிக்கலைங்க. கார்டியாக அரெஸ்ட்டு தூக்கத்திலே வந்துட்டு இறந்துட்டாங்க. அதை பார்த்த டாக்டர் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் தூக்கத்திலே வந்து இறந்துருக்கிறாரு, நல்ல நாளில், அதை வந்துட்டு அதனால் வந்து வேதனைப்படாமல் இருக்க முடியாது, ஆனால் இது ஒரு நல்ல சாவு அப்படின்னு வந்து நீங்கள்லாம் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உண்மைதான். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, எங்களாலலாம் அதை வந்து ஏற்றுக்க முடியலை. ஏன்னா முத நாள் வரைக்கும் ஒருத்தர் நடமாட்டத்தில் இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். திடீர்னு இன்னைக்கு ஒரு நாளில் வந்துட்டு அப்படி ஒருத்தர் வந்து இனிமேட்டு கிடையாது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுதான் வந்து யதார்த்தமும் கூட. அதனால் எங்களால் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. எங்கள் அப்பா இறந்து 6வது நாள் தான் எங்களால் இந்தியாவுக்கு போக முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து போய் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டெஸ்ட் எடுக்கணும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் டிக்கெட் புக் பண்ண வேண்டியது. அது டிக்கெட்டுமே வந்து நமக்கு ரெகுலரான ஃப்ளைட்டு, ரெகுலரான டைமிங்ஸ்லாம் கிடையாது. அதே நேரத்தில் ரிசல்ட் வந்ததுலேருந்து நான் 72 மணி நேரத்தில் வந்து இந்தியாவில் இருக்கணும், அப்போ தான் அந்த ரிசல்ட் வந்து வேலிடாக இருக்கும். ஆனால் எனக்கு ரிசல்ட் நான் டெஸ்ட்டுக்கு போனப்போ 72 மணி நேரமாக இருந்துச்சு, ஆனால் எனக்கு ரிசல்ட் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 96 மணி நேரமாக ஆகிடுச்சு. அது எனக்கு ஒரு வகையில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்தது. அடுத்ததாக வந்துட்டு நான் துபாயில் வந்து எனக்கு 7.5 மணி நேரம், ஏன்னா என்ன ஃப்ளைட் எப்படி கிடைக்குதோ அப்படி தான் வந்து போக வேண்டிய சூழ்நிலை. சென்னை ஃப்ளைட்டுக்காக 7.5 மணி நேரம் துபாய் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சு நான் வந்து இந்தியா போகிறதுக்கு 6 நாள் ஆகிடுச்சுங்க. கடைசியாக எங்கள் அப்பா வந்துட்டு நான் பார்க்கல. அவர் கடைசியாக பார்க்க முடியலையே அப்படிங்கிறது வேதனை ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இல்லை இதுவுமே வந்து என்னென்னே ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு சொல்கிற விஷயமாங்கிறதும் எனக்கு வந்துட்டு தெரியல. ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாவை ரொம்ப பிடிக்கும், எப்பயுமே வந்து ஸ்பெஷல் ஒரு பாண்டிங் வந்து இருந்துகிட்ருக்கோம். ஆனால் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்து இன்னொரு ஸ்பெஷல் பாண்டிங் மாதிரி தான் எப்பயுமே. ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், ஜாலியாக பேசிக்குவோம், ஜாலியாக வந்து எல்லாத்த பற்றியும் கமெண்ட் அடிப்போம், கோவப்படுவோம். சினிமாவிலேருந்து அரசியல்லேருந்து ஒரு கேஸை வந்து டீல் பண்ணுற விஷயத்துலேருந்து, ஏன் கேஸ் டீல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன்னா எங்கள் அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்பிசிஏடியில் வேலை பார்த்தவர், உளவுத்துறையில் வேலை பார்த்தவர். அதனால் வந்துட்டு என் கூட்ட என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பையன் கிடையாது, நாங்கள் 3 பொண்ணுங்க, நான் தான் பெரிய பொண்ணு அப்படிங்கிறதுனால எனக்கு லீவ் இருக்கும்போது, எனக்கு டைம் கிடைக்கும்போது, எங்கள் அப்பாவுக்கும் ஒத்து வரும்போது அவர் போகிற இடங்களுக்கெலாம் என்னையும் கூட்டிகிட்டு போவார். எங்கே போனாலும் கூட வந்துட்டு கூட்டிகிட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டுருப்பார். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து என்னோடய ரோல் மாடல்ங்கிறதே எங்கள் அப்பா தான் வந்துட்டு எல்லா வகையிலுமே. அவர் ஒரு விஷயத்தை எடுத்தார்னா ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நாளும் யோசிக்கலாம், எடுத்துட்டார் அப்படின்னா அதை வந்து சக்ஸஸ் ஆகாமல் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு விட்டது கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் செஞ்ச எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆகாமல் போனதும் கிடையாது. அப்போ தான் சொல்லுவார் எப்பயுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கு ஈஸியாக எல்லாமே நடந்துடும்னு எதிர்பார்க்கக்கூடாது, நிறைய தடைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஏன் சில நேரம் போராட்டமாகவே கூட இருக்கும். எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து அதை எல்லாத்தையுமே பெருசாக எடுத்துக்காமல் நம்ம நினச்ச ஒரு டார்கெட்டை வந்து போய் அடையணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு அளவுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலையிலேருந்து கரெக்டாகவும் நேர்மையாகவும் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட மேலதிகாரி கூட நம்மளை பற்றி ஒரு குறை சொல்கிறதுக்கு யோசிப்பாங்க, நம்ம வேலையை வந்து நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருங்க. அவர் கடைசியாக ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நேர்மையாக தான் இருந்தார். எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் நேர்மையாக இருந்தாருன்னு சொல்கிறதுல எனக்கு பெருமை தான். அதோட பலனாக என்னமோ தெரில. அவர் வாழ்ந்தப்பையும் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை பார்த்து சுற்றி இருந்தவங்க பொறாமப்பட்டாங்க இவர மாதிரி வாழணும்னு. ஆனால் இப்போ அவர் இறந்ததையும் வந்து நிறைய பேர் வந்து பொறாமப்படுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு தூக்கத்திலேயே ஒரு நல்ல நாளில் இப்படி வந்து ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் அவர் வந்து வாழ்ந்தாருங்க. இப்போலாம் வந்துட்டு சொல்லுவோம், அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்ததுனால ஒரு டைமிங்ஸ்லாம் அவரால் வந்து இந்த டைமில் தான் வீட்டில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஆனால் அவருக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் கூட குடும்பத்துக்காக ஆனால் அவரோட இன்வால்மெண்ட் வந்து எப்பயுமே வந்துட்டு அதிகமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு சாரீ எடுக்க போகிறோம், ஏன் என்னோடய கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே
வந்துட்டு எந்த ட்ரெஸ் எடுக்க போனாலும் எங்கே சார் எடுக்க போனாலும் அவர் கண்டிப்பாக அங்கே வருவார். எங்கள் அப்பா செலெக்ஷன் வந்து அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா நான் ரெகுலர் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரெகுலர் தான் பிடிக்கும். எப்பயுமே வந்து நான் ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப சாரீ எடுத்தாலும் சரி ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ரெட் கலர் தான் வந்து சூஸ் பண்ணுவார். ஒரு மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதில் குவாலிட்டியாக சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டிசைன்ஸ் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப வந்துட்டு நல்லா பண்ணுவார். எப்பயுமே வந்துட்டு நாங்கள் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா கூட வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் சினிமா தேட்டரில் எல்லாம் உட்காந்துருக்கெல்லாம் சேஃபாக சீட்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு அப்புறம் அவரால் எங்கள் கூட உட்காந்து சினிமா பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி நேரமாக தான் இருக்கும். அவர் திரும்ப வந்து அவர் டியூட்டிக்கு போயிடுவார். திரும்ப படம் முடிகிற நேரத்துக்கு கரெக்டாக வந்து எங்களை கூட்டிகிட்டு பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பாருங்க. அந்த மாதிரி அவர் வந்து குடும்பத்தில் நிறைய இன்வால்மெண்ட். அவர் வெளியில் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாப்பாடெலாம் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படக்கூடியவர். ஆனால் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு இருந்தாலும் அவர் வெளியில் சாப்பிட மாட்டார். அப்படி இருக்கிறது எல்லாத்தையுமே வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வருவார். அவர் நைட்டில் வந்துட்டு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலே சீக்கிரம் எங்களை பொறுத்த வரைக்கும் 1 மணி, 1:30, 2 அந்த மாதிரி தான் வந்து வீட்டுக்கு வருவார். ஆனால் எப்போனாலும் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு எழுப்புவார். எழுப்பி அது சூடாக இருக்கும்போதே சாப்பிடணும், இல்லை வந்து வாங்கிட்டு வந்த உடனே வந்து பிள்ளைங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எழுப்புவார். அப்படி எழுப்புறப்ப என்னப்பா இந்த நேரத்தில் வந்து எழுப்புறீங்களே, நாளைக்கு ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குதுப்பா, என் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட மாட்டோமா அப்படின்லாம் கூட வந்துட்டு சொல்லுவேன். அதான் சொல்லுவார், வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் சாப்பிடணும்ல அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இது மாதிரி வந்து குடும்பத்தில் ஒரு பண்டிகையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்துக்காவது அவர் வந்து குடும்பத்தோடு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது இருந்துட்டு தான் வந்துட்டு போவார். அப்படி தான் அது வரைக்கும் இருந்திருக்கிறாரு. அவர்கிட்டருந்து பார்த்து தான் நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களுமே கூட. அவர் எந்த நேரத்துக்கு நைட்டில் வந்து படுத்தாலும் காலையில் எழுந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் விட்டு விட்டு வெளியில் போகணுங்கிற பழக்கத்தில் ஆரம்பித்து ஒரு பண்டிகையெல்லாம் வருதுன்னா அவ்வளோ சந்தோஷமாக சின்ன பிள்ளை மாதிரி அதை எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது சந்தோஷமாக வந்து எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து அதை ஆசையாக பேசுவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் மறைஞ்சு போனாலும் அவங்களோட நினைவுகள் நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எமோஷனல் ஆகாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே பேசினேன் அப்படின்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுவேன், அது வேண்டாம். ஏன்னா நான் எப்பயுமே எனக்கு வந்துட்டு எமோஷ்னலாக எனக்கு காமிச்சிக்கிறதுல நான் விரும்புகிற ஆள் கிடையாது, அதனால் அது வேண்டாம். அதே நேரத்தில் வந்துட்டு கம்யூனிட்டி பேஜில் வந்துட்டு கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்த சூழ்நிலையில் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் 4 பேரை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பகவதி வேணுகோபால் அம்மா, தேவி அனுஷயம்மா, அவங்க 2 பேருமே வந்துட்டு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுட்டு வாட்ஸ்அப்லேயா இருக்கட்டும் ஃபோன்லேயா இருக்கட்டும் நல்லா வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஆறுதலாக வந்து எனக்கு பேசிகிட்டே இருந்தாங்க. நான் இந்தியா போனப்பையும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தாமரை செல்வி அப்படிங்கிறவங்க, அவங்க கமலிஸ் டைரின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட சூழ்நிலை என்னோட சூழ்நிலையோட இன்னும் கொஞ்சம் அவங்களும் வந்து அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்தாங்க. ஆக்சுவலி 1 வாரத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்படி பண்ணுங்கள், கொரோனா டெஸ்ட் கூட 1 நாள் எடுக்காதீங்க, 2 நாள் எடுங்க, ஏன்னா நம்ம டைமிங்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஏர்போர்ட்டில் போய் மாட்டிட்டோம்னா திரும்ப 2 வாரம் வந்து குவாரண்டைனில் இருக்க வேண்டியதாக போயிடும், நம்ம வீட்டுக்கும் போக முடியாது அப்படின்னு அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து எனக்கு வந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்க. லாஸ்ட்டாக வந்து வளர்மதி, கண்டிப்பாக வந்து அவங்கள பற்றி எனக்கு எப்படி என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்கன்றத விட ஒருத்தர் நம்ம பார்த்து பழகாத ஒருத்தர் நம்ம மேலே வைக்கிற அக்கறாருன்னு ஒன்று இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவங்க விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து நான் எந்த ஃப்ளைட்டில் போகிறேன் என்ன எது எல்லா டீட்டெயிலையும் கேட்டு ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் நான் மாறிக்கிட்டே இருந்துச்சு அதை பற்றின இன்ஃபர்மேஷன். அடுத்து நான் எமிரேட்ஸில் துபாய் வழியாக தான் போகிறேன்னு அதுக்கப்புறம் துபாய் ஏர்போர்ட்டில் இருக்கிறது யாராவது வீலாக் பண்ணியிருக்காங்களா, அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் யாராவது யூடியூப்பில் போட்டிருக்காங்களா, ஏன்னா இதெல்லாம் வந்து தேடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான் சென்னை வந்து ரீச் ஆகிறது வரைக்குமே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேறு யாராவது ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் எனக்கு அப்பப்போ அவங்களுக்கு புதுசாக கிடைக்க வந்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து என்னோடய நன்றி இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அடுத்ததான் இந்த சூழ்நிலையில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பாடு செஞ்சுட்டு வந்து கொடுத்து நான் வந்து பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு வந்து ரிசர்ச் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு என்னோடய மனமார்ந்த நன்றிகள்ங்க. இந்த விஷயத்தில் வந்து இந்த 60 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புது அனுபவம், உண்மையிலேயே சொல்லப்போனால் ரொம்ப புது அனுபவம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் சந்திக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதில் போகக்கூடிய நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க இறந்தவங்களை பற்றி நம்ம நினைக்கிறதுக்கு கூட டைம் இல்லாத அளவுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து இருக்குது.
இதெல்லாம் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாக்குறப்ப ஒரு டெத் சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும், வாரி சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும், அடுத்தது இவ்வளவு நாளா எங்க அப்பா வந்து கட்டி காப்பாத்திட்டு இருந்தாரு அப்படின்னா என்னோட கிராமத்து வீடியோ பாத்திருப்பீங்க. அந்த நிலவிலங்கள்லாம் என்ன அதை வந்து பராமரிக்கணும்னு, அதாவது ஒரு சூழ்நிலையில வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணுன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல ஒரு நாள்ல லைஃபே மாறுறதுங்கிறதே அது எந்த மாதிரி எடுத்துக்கிறது தெரியாத ஒரு விதமான அனுபவம் தான். ஆனா இந்த அனுபவத்தப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றவங்க வந்து பிள்ளைங்களுக்காக சொத்து வத்தெல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தாலே போதும், அவங்களும் வாழ்ந்து அவங்க விட்டுட்டு போற சொத்தா இருக்கட்டும், அவங்க பேரையா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து காப்பாத்துவாங்க. அதை வந்து எங்க அப்பா வந்து கரெக்டா பண்ணிருக்கிறாருங்க. ஏன்னா நான் ரியல் எஸ்டேட்ல இருக்கேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் எப்படி பண்றீங்க என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே சொல்ல போனா அதுக்குள்ளார நான் வந்ததுக்கு காரணமே எங்க அப்பா தான். அது ஏன் வந்தேன் எதுக்கு வந்தேன்னு எனக்கே வந்து தெரியாது. ஆனா அப்படி இருந்துமே வந்துட்டு இந்த அனுபவம், இந்த 10 வருஷத்து அனுபவம் வந்து இப்ப வந்து எங்க அப்பா வந்து விட்டுட்டு போன விஷயங்களை வந்து முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு வந்து எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சதுக்கு காரணமே அடிப்படையில எங்க அப்பா தான் இருந்திருக்கிறாங்க. அததான் சொல்லுவாங்க, வாழ்க்கையில நமக்கு சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நடக்கிறது வந்து ஏன் எதுக்குங்கிறது தெரியாது, ஆனா அதுக்கான காரணம் கடவுளுக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில எதுக்காக நமக்கு பண்றாருங்கிறது, காரணம் இல்லாமல் காரியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அததான் வந்து இதுல எனக்கு புதுசா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னு சொல்லலாம். ஏன் எதுக்குன்னு கேள்விகள் சில விஷயங்கள்ல ரொம்ப நாள் இருக்கும், ஆனா அது நமக்கு வாழ்க்கையில எப்ப வருதோ அப்ப தெரியும் இதனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதுதாங்க. அடுத்த வாரத்துல இருந்து ரெகுலரான வீடியோஸ் வருங்க. ரெகுலரான வீடியோஸ் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பார்க்கலாங்க. நன்றி.